கதையை சொல்லிட்டே போற கேரக்டர் யார் பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன். அப்புறம் என்னன்னா பாகுபலியில் ஒரு சீன் பாத்துருப்பீங்களே, ஆமா கை தூக்கி ரம்யா கிருஷ்ணன் குடிச்சுட்டே போவாங்க. என்ன கழுதை வந்திருக்கு, இருங்க ஒரே நிமிஷம். அந்த கழுதை நந்தினி, அவங்க தான் மெயினே. நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் கல்கி ஆட் பண்ணியிருக்காரு. பாத்துக்கிட்டீங்க ஐஸ்வர்யா ராய் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்களே, அதுவுமே ஃபிக்ஷனல் கேரக்டர். அவர் எங்கிட்டலாம் போனாரோ அதை அப்படியே பின்தொடர்ந்து நம்ம போக போறோம். இப்போ வந்து ஃபன் பண்ற பிளாக்ஸ்க்காக நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பயணமா இருக்க போகுது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இருக்க போது, நிறைய ஹிஸ்டரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நாங்களே இப்பதான் தெரிஞ்சுக்க போறோம். ஓஹோ, தண்டச்சோரா. நம்மளோட வரலாறு, நம்மளோட மூதாதையர்கள், நம்மளோட தமிழ்நாட்டோட பெருமை. எங்க தாத்தா நோக்கி ஒரு பயணம் போலாம். நரேந்திர சோழன், நரேந்திர சோழன் சொன்னாங்க போட முடியாது. சோலார் புக்னா சோலார்கள் பத்தின புக். நீ படிச்ச சோலார் புக் வேற. பொன்னியின் செல்வன் ட்ரிப்பு போக போறோம் ப்ரோ. நம்ம பொன்னியின் செல்வன் ட்ரிப்புக்காக வந்து நம்ம இப்ப வந்தியத்தேவன் இருக்கார்ல, அவர் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அவர் எங்கிட்ட எல்லாம் போனாரோ அதை அப்படியே பின்தொடர்ந்து நம்ம போக போறோம். சில பொன்னியின் செல்வன் இல்லாத சோழர்கள் வரலாற்றை பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். சரி, நம்ம பண்ண போறோம். இவர் என்ன பண்றாரு அதுல? எனக்கு நல்ல கேள்வி. அடுத்த ஒரே பதில், இவர் தான் இந்த எபிசோடு. இந்த சீரீஸே இவருக்காக மட்டும்தான் போக போகுது. ஏன்னா பொன்னியின் செல்வன் அஞ்சு புக்கையும் படிச்ச ஒரே ஆள் இவன் மட்டும்தான். இவர் எதுக்காக பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சாருன்னா, தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க அப்படின்றத ஆரம்பிச்சுதான் இவர் வந்து பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கன்றாவி படிச்சு முடிச்ச பிறகுதான் தெரியுது, பொன்னியின் செல்வனுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லையா. கல்கி பல்பு கொடுத்துட்டாரு கடைசி ஒரு பேஜ்ல. இப்படி இருந்தவர் தான் இப்படி கட்டி இப்படி ஒரு கோயில கட்டி முடிச்சிட்டாரு அப்படின்னு முடிச்சு. இதுக்கு தெரிஞ்சா ஸ்ட்ரைட்டா கடைசி பேஜே படிச்சிருக்கலாம். அஞ்சு பாகத்தை உட்கார்ந்து பாத்துக்கிட்டு அப்படி படிச்சிருந்தா நீங்க வந்திருக்க முடியல. அதனால பொன்னியின் செல்வன் பத்தி கல்கிக்கு தெரியாது, கூட என்பிக்கு தெரியும். நானே கடவுளின் நேரடி அவதாரம். இஸ் எ ப்ளே பாய் பொன்னியின் செல்வன். மெயினான கேரக்டர், அதாவது கதையை சொல்லிட்டே போற கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் அதாவது கார்த்தி சார் இருக்காருல. ஆமா ஆமா, திருமன் ஒரு நாய் அடிச்சு தொடர்ந்து வந்துடுறேன். கதை கேட்கும் போது குறுக்க வந்து செருப்பு கழட்டி அடிப்பேன். அவரு தான் வந்துட்டு கதையை வந்துட்டு பீப்புளுக்கு நரேட் பண்ணிட்டே போவார். அவரு தான் கதை சொல்லுவாரா? கதை சொல்லுவாருன்னா அவர் வச்சுதான் கதையை மூவ் பண்ணிட்டே போவார். அவர் தான் ஹீரோ. ஆஹா, இவர் பொன்னியின் செல்வன்னா யாருன்னா ராஜராஜ சோழனா நடிக்கிற ஜெயம் ரவி சார் தான் பொன்னியின் செல்வன். அவர் தான் ஹீரோ. அவர் தான் ஹீரோ. ராஜராஜ சோழன், ஜெயம் ரவி. வந்தியத்தேவன் யாரு? வந்தியத்தேவன் கார்த்தி, அதாவது விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி. ஓகேங்களா, மூணு கேரக்டர் முக்கியமான கேரக்டர். விக்ரம் வந்துட்டு ஒரு ஓலை கொடுத்து அனுப்புவார் வந்தியத்தேவன்ட்ட, அதை எடுத்துட்டு தான் வந்தியத்தேவன். விக்ரம் வந்து, அதாவது விக்ரம் யாருன்னா ஜெயம் ரவியோட அண்ணன், மகனோட பெரியப்பா மகனுக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு சித்தப்பா அண்ணன் வந்து அப்பாவுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறான். ஒரு லெட்டர் எழுதி இதை போய் கொடுத்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கார்த்திட்ட சொல்லி, ஊர் அப்படி இருக்கும், எங்க ஊர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அவர் எங்க இருக்காப்ல? அவரு காஞ்சிபுரத்துல இருக்காரு, மெட்ராஸ்ல இருக்காரு. மெட்ராஸ்ல இருந்து இப்ப தஞ்சாவூருக்கு அனுப்புறாரு. ஓகே, புரிஞ்சிருச்சு. மெட்ராஸ்ல இருந்து தஞ்சாவூர் வராங்க. அண்ணன் வந்து விக்ரம் வந்து தம்பியான ஜெயம் ரவிக்கு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. அப்பா அப்பாக்கு சுந்தர சோழன். ஏய் உக்கா மவனே, உனக்கு உங்க அப்பா பேரு? அப்பா பேரு? அப்பா இல்ல பாஸ்.
மிஸ்டேக்ல எழுதுவேன். உனக்கு அப்புறம் சுந்தர சோழன் வரைக்கும் தெரியும். பொன்னியின் செல்வன் நரேந்திர சோழன் கத்துக்கிட்டதா அதாவது இந்த திரி சரக்கு அந்த கார்ல தான் மூணு புக்கு வச்சிருக்கோம். வரும்போது 18 பக்கம் படிச்சுட்டானா, அதுல இதெல்லாம் வந்துருச்சு. அவராது படிச்சாரு, நான் பாட்காஸ்ட் கேட்டுட்டு வந்தேன். அப்புறம் நந்தினின்னு ஒரு கேரக்டர், அதான் மெயினான கேரக்டர். யார் பண்றா நந்தினி கேரக்டர்? வந்தியத்தேவன் பண்றாரு, ஜெயம் ரவி தான் பொன்னியின் செல்வன் கேரக்டர் பண்றாரு. அப்புறம் ஆதித்ய கரிகாலன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது ஜெயம் ரவியோட அண்ணன் கேரக்டர், கேரக்டர் வந்து விக்ரம் பண்றாரு. விக்ரம் பண்றாரு, ஓகேங்களா. இவங்க எல்லாரோட அப்பா வந்துட்டு சுந்தர சோழன், அவரு தான் இப்ப கரண்டா தஞ்சாவூரா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அந்த காலத்துல. அவர் யாரு? அவரு தான் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ் அப்படி பண்ணுவாரு, கில்லி பிரகாஷ்ராஜ். அங்க சோழ தேசத்துல போய் தப்பு 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 தப்புன்னு தப்பி விடுவாங்க. சரி ப்ரோ, இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்காக ஒரு நாலேஜ் வந்துருச்சு ப்ரோ. பாக்குறவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் ஒரு நாலேஜ் வந்துருக்கும் ப்ரோ. அப்பா வந்து அண்ணனுக்கு ஒரு லெட்டர் குடுக்குறாரு. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஆதித்ய கரிகாலன் நானே கதை ஃபாலோ பண்ண முடியாம கஷ்டப்பட்டு விக்ரம் அண்ணன் காஞ்சிபுரத்துல இருக்கிறாப்ல, அண்ணன் பேரு ஆதித்ய கரிகால சோழன், ஓகேங்களா. அப்பா வந்து தஞ்சாவூர்ல இருக்காப்ல, அவர் பேரு என்னன்னா சுந்தர சோழன். சுந்தர் மாமா, சுந்தர் மாமான்றது எங்க ஆபீஸ் இருக்காரு. சுந்தர சோழன் வந்து தஞ்சாவூர்ல இருக்காப்படி. அண்ணன் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அப்பாவுக்கு அனுப்புறாப்படி. அதை எடுத்துட்டு போற ஆளு தான் வந்தியத்தேவன். காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சாவூர் நெருங்கி இப்படி காலை வைக்கிறார். இப்போ எங்க வைக்கிறாருனா வீராணம் ஏரி. வீராணம் ஏரி வைக்கிறார். சோ அங்கிருந்து தான் இப்ப கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? வீராண ஏரியில காலை வச்சிருவோமா? வெச்சோம் அப்படின்னா தண்ணி தெளிக்கும். பொன்னி நதி பார்க்கணுமே. அவரை உலகி வந்து அப்படியா? ஆதித்ய கல்யாணம் யார் பண்றா? விக்ரம். பொன்னியின் செல்வன் சீரிஸ்க்காக ஊரே பார்க்க போகுது. ஹாய் ப்ரோ, வணக்கம். நல்லா இருக்கும். நன்றி மேடம். தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நன்றி. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உங்க வீடியோ பார்த்தது பொறுமையா இருங்க, எனக்கே பயமா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம், பொறுமையா இருங்க. நானும் தலைப்பேன். அந்த மாதிரி தலைப்பேனா? போடுங்க, அடுத்த படம் வந்தா போய் பாத்துருவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர்? நல்லா இருக்காங்க. பொன்னியின் செல்வன்ல நீங்க மேஜரா பார்த்த கேரக்டர்ஸ் அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க, முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச கதை சுருக்கம் நாங்க கேள்விப்பட்டது. ஏ இது அது இல்லையே, ஏ இது பொய்யா சொல்ற, ஏ என்னுடைய ஏமாத்துற அப்படின்லாம் எங்களை கேட்காதீங்க. ஏன்னா நாங்க படிச்ச கதை, நாங்க கேட்ட கதை, அதை வச்சு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். இன்கேஸ் அது தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்களுக்கு கீழே வந்து அது இல்லப்பா இதுதான்ப்பா உண்மை அப்படின்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆமா, ஏன்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பொன்னியின் செல்வன் அவருக்கு பேர் வந்துச்சுன்னு அது பொன்னியின் செல்வன், புண்ணிய நதியோட செல்வன் அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. சுந்தர சோழன் ஃபேமிலியா ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. ஃபேமிலி வ்ளாக், ஃபேமிலி வ்ளாக் பண்ணி மாதிரி போல இருக்கு.
பாகுபலியில ஒரு சீன் பாத்துருப்பீங்களே. ஆமா, கை தூக்கி ரம்யா கிருஷ்ணன் புடிச்சுனே போவாங்க. என்ன கழுதை வந்திருக்கு, இருங்க ஒரே நிமிஷம். அந்த கழுதை ஒரு கை வந்துட்டு மறுபடியும் குழந்தைய போட்ல கொடுத்துட்டு போயிருச்சான். பொன்னி அம்மனே வந்துட்டு குழந்தைய கொடுத்ததுனால பொன்னி நதி சரத்குமார்ல பழுவேட்டையர்னு ஒரு தனி சிற்றரசர் ஒன்று இருக்கு, சோழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சிற்றரசர். ஸோ அந்த சிற்றரசர் தான் பழுவேட்டையர். அவங்க தான் வந்துட்டு அதான் மினிஸ்ட்ரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இவர் பெரிய மினிஸ்டர் பழுவேட்டையர். பழுவேட்டரையர் பார்த்தீங்களா? எது தெரியாது எனக்கு, எதுல தெரியாது. எல்லாத்தையும் ஒரே நாள்ல போட்டு டம்ப் பண்ண வேணாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இப்ப நாங்க நாளை சொல்லி தரோம். அமுக டுமுக அமால் டுமால்.